welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Most of the Christians believe in the supremacy of the scriptures. அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையினுடைய உன்னத தன்மையை நம்புகிறார்கள். But very few of them believe in the sufficiency of the scriptures. ஆனால் வெகு சிலரே கர்த்தருடைய வார்த்தையினுடைய போதுமான தன்மையை நம்புகிறார்கள். Now what is the difference between the supremacy of the scriptures and the sufficiency of the scriptures? உன்னதமானது போதுமானது என்கிற இந்த ரெண்டு பதத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Turn with us to book of Psalm 138th chapter. 138வது சங்கீதத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். The second words. இரண்டாவது வசனம். The last line of that beautiful verse. அந்த அழகான வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். You have magnified your word above all your name. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். தேவனுடைய வார்த்தையினுடைய உன்னதத்தை குறித்து பேசுகிறது. We have a word of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வார்த்தை இருக்கிறது. Turn with us to Matthew 24th chapter. மத்தேயு 24வது அத்தியாயம். And look at verse 35. 35வது வசனத்தை பாருங்கள். Heaven and earth will pass away, but my words by no means shall pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. So this speaks about the supremacy of the Bible. இது தேவனுடைய வார்த்தையினுடைய உன்னத தன்மையை குறித்து பேசுகிறது. And what is the sufficiency of the Bible? வேதத்தினுடைய போதுமான தன்மை என்ன? Now turn with us for an illustrious passage in John's Gospel 20th chapter. யோவான் சுவிசேஷம் 20வது அத்தியாயத்திலே விவரித்து சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். Look at verse 30. 30வது வசனத்தை பாருங்கள். Truly Jesus did many other signs in the presence of his disciples which are not written in this book. இந்தப் புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். Now today many people they claim several things which are happening in spiritual circles saying that many things are not written in the Bible. Maybe they will just fall in that category. அநேகர் இன்றைக்கு சில காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் செய்கிறோம் என்று இதெல்லாம் அந்த எழுதப்படாத விதமான அற்புதங்களோடு கூட இணைக்கப்படலாம் என்று தர்க்கிக்கிறார். But when you come to verse 31, there is a conclusive answer. ஆனால் 31வது வசனத்திலே இதற்கு முடிவான ஒரு பதில் இருக்கிறது. These are written that you may believe that Jesus is the Christ, the Son of God, and that believing you may have life in His name. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைபடியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. In other words, so many things Jesus would have done and he has done, but God in his wisdom has selected things to be written for us which are sufficient for our eternal life. வேறு வார்த்தைகளிலே அநேக காரியங்களை இன்னும் அநேக அற்புதங்களை இயேசுவானவர் செய்திருக்கக்கூடும் செய்திருக்கிறார். ஆனால் இவைகளை தேவன் தன்னுடைய ஞானத்தினாலே எடுத்து நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வகையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். So in other words, we don't need anything more than what is written here as far as our eternal life is concerned. நித்திய ஜீவனை பொறுத்த மட்டிலே இதிலே எழுதப்பட்டிருக்கிறவைகளை மீறி வேறொன்றும் நமக்கு அவசியமில்லை. இவைகளை போதுமானவை. That was the rule under which the apostles were operating. இந்த ஒரு விதிமுறையின் பிரகாரமாக தான் அப்போஸ்தலர்கள் செயல்பட்டார்கள். 1 Corinthians 4th chapter. 1 கொரிந்தியர் 4வது அத்தியாயம். Look at the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். There is somewhere in the middle that beautiful sentence. அதனுடைய மையத்திலே ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்கிறது. Not to think beyond what is written. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். Not to think beyond what is written. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். Yes, beloved, we should not add anything to the Bible. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத புத்தகத்து ஒன்றையும் நாம் கூட்டக்கூடாது. We should not delete anything from the Bible either. வேதத்திலிருந்து எதையும் கழிக்கவும் கூடாது. Now, we normally think that particular commandment relates only to the book of Revelation. நாம் அநேக சமயத்தில் நினைத்துக் கொள்கிறோம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு மாத்திரமே இந்த வசனம். Now we have that truth mentioned for us even in the beginning of the Bible. வேத புத்தகத்தினுடைய துவக்கத்திலேயே கூட இந்த சத்தியமானது நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. Turn with us to book of Deuteronomy. உபாகம புத்தகத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். 4th chapter. 4வது அத்தியாயம். And look at the second verse. 2வது வசனத்தை பாருங்கள். You shall not add to the word which I command you, nor take anything from it, that you may keep the commandments of the Lord your God which I command you. நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம்.
அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். So it is not only there in book of Revelation, it is in book of Deuteronomy beginning also. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரமல்ல வேத புத்தகத்தின் துவக்கத்திலேயே உபாகம புத்தகத்திலும் கூட இருக்கிறது. And it is there in the middle of the Bible also. வேதத்தினுடைய மையத்திலும் கூட அது இருக்கிறது. If you turn with us to book of Proverbs 30th chapter. நீதிமொழிகளின் புத்தகத்திலே 30வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வருவீங்க. Read verses 5 and 6. 5 6 வசனங்களை வாசியுங்கள். Every word of God is pure. He is a shield to those who put their trust in him. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். Do not add to his words lest he reprove you and you be found a liar. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். So beginning of the Bible, end of the Bible, and the middle of the Bible we have the commandment, don't add anything to the Bible and don't delete anything from the Bible. வேதத்தின் துவக்கத்திலே மையத்திலே முடிவிலே எதையும் வேதத்தோடு கூட்டவும் வேண்டாம், நீக்கவும் வேண்டாம் என்கிற தெளிவான நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You know, our affirmation on the sufficiency of the scripture is a very vital fact, especially in the matters of spiritual warfare. ஆவிக்குரிய போராட்டம் என்கிற ரீதியிலே இந்த வேத வசனங்கள் போதுமானது என்று சொல்கிற ஒரு அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. Because the devil knows the Bible too well. ஏனென்றால் பிசாசுக்கு வேத புத்தகம் நன்றாகவே தெரியும். In fact, he knows the Bible much more than we know the Bible. நம்ம சொல்ல போனால் நம்மை விட அவனுக்கு தான் வேத புத்தகம் நன்றாகவே தெரியும். So when we exceed the biblical limits, he only becomes glad. ஆகவே வேதத்தின் வரம்புகளை மீறி செல்லும் பொழுது அவனுக்கு சந்தோஷம் தான். Now that's why we have a commandment or an admonition in the Bible. ஆகவே தான் வேத புத்தகத்திலே நமக்கு கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Turn with us to the book of Ecclesiastes 10th chapter. பிரசங்கியின் புத்தகம் 10வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 8th verse. 8வது வசனத்தை பாருங்கள். The latter portion of that verse. அந்த வசனத்துடைய கடைசி பகுதி. Whoever breaks through a wall will be bitten by a serpent. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். Yes, beloved, you go out of the biblical boundary, you become a easy victim and prey to the devouring wolf. ஆம் பிரியமானவர்களே, வேத வரம்புகளை மீறி செல்லும் பொழுது வஞ்சிக்கிற பிசாசுக்கு நீங்கள் இரையாவீர்கள். There is safety and victory only as long as you keep yourself within the confines and boundaries of God's written word. தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையின் வரம்புகளுக்குள்ளாக நிற்கும் பொழுது மாத்திரமே பாதுகாவலும் உண்டு, வெற்றியும் உண்டு. We are studying the subject how not to battle. எப்படி போராடக் கூடாது என்கிற தலைப்பை பார்த்து வருகிறோம். And we have done 4 lessons so far. இதுவரையிலும் 4 தலைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதலாவது, do not underestimate the devil. பிசாசை குறைவாய் மதிப்பிட வேண்டாம். And lesson number 2. இரண்டாவது பாடம், do not overestimate the devil either. பிசாசை அளவுக்கு அதிகமாகவும் மதிப்பிட வேண்டாம். And lesson number 3. மூன்றாவது பாடம், do not neglect your personal life. தனிப்பட்ட வாழ்க்கையை கவனியாமல் விட்டுவிட வேண்டாம். Last week we studied lesson number 4. சென்ற வாரத்திலே நான்காவது பாடத்தை பார்த்தோம். Do not ignore the enemy within. உள்ளே இருக்கிற சத்ருவை அலட்சியம் செய்ய வேண்டாம். Today we will move on to lesson number 5. இன்றைக்கு ஐந்தாவது பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். How not to battle. எப்படி போராடக் கூடாது. Do not attempt to bind Satan. பிசாசை கட்டும்படி முற்பட வேண்டாம். Once again, மீண்டும் சொல்கிறேன். Do not attempt to bind Satan. பிசாசை கட்டும்படி முற்பட வேண்டாம். Very often we hear preachers saying, Satan, I bind you. அநேக சமயங்களில் பிரசங்கியார்களை இப்படியாக சொல்ல கேட்டிருப்போம், பிசாசு உன்னை கட்டுகிறேன். And also people follow that in their prayer and say, devil, we bind you. அநேக ஜெபத்திலும் கூட இதையே பின்பற்றி சொல்வார்கள், பிசாசை நான் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். Beloved, there are 2 reasons why we should not attempt to bind the devil. பிரியமானவர்களே, பிசாசை கட்டக்கூடாது, அதற்கு முற்படக்கூடாது என்பதற்காக 2 காரணங்கள் உண்டு. நம்பர் 1, முதலாவது, the Bible does not permit us to do that. இதை செய்யும்படி வேதம் நமக்கு அனுமதி கொடுப்பதில்லை. You know what the Bible says in book of James 4th chapter. வேத புத்தகம் யாக்கோபு 4வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா? And if you read the 7th verse, 7வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், submit to God, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், resist the devil, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், and he will flee from you. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். So we are called to resist the devil and he will flee away. நாம் பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவன் ஓடி போவான். And then we have another thing that we can do towards the மற்றும் devil. மற்றும் ஒரு காரியத்தை பிசாசுக்கு நாம் செய்ய முடியும். Turn with us to Matthew's Gospel 10th chapter. மத்தேயு 10வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். Jesus gave power to the 12 disciples to cast out unclean spirits. பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை
அவர்களுக்கு சீஷர்களுக்கு இயேசு கொடுக்கிறார் சோ யூ கேன் ரெசிஸ்ட் தி டெவில் பிசாசை எதிர்த்து நிற்கலாம் அண்ட் யூ கேன் சேஸ் தி டெவில் ஆல்சோ பிசாசை துரத்தவும் முடியும் அண்ட் தென் தேர் இஸ் another thing that we are supposed to be doing மற்றொரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் நவ டர்ன் வித் us to book of Ephesians எபேசிய நிருபத்துக்கு என்னோடு கூட வாருங்கள் ஐ லுக் அட் தி 4th chapter நான்காவது அத்தியாயம் ஐ லுக் அட் verse 27 27வது வசனத்தை பாருங்கள் டு நாட் கிவ் பிளேஸ் டு தி டெவில் பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் சோ டோன்ட் கிவ் பிளேஸ் டு தி டெவில் பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அண்ட் தென் apostle peter gives a good admonition பேதுரு நமக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்கிறார் 1st peter 5th chapter 1 பேதுரு 5வது அத்தியாயம் and if you look at the 8th verse 8வது வசனத்தை பார்ப்பீர்களா be sober and vigilant because your adversary the devil walks about like a roaring lion seeking whom he may devour தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் you can resist the devil பிசாசை எதிர்த்து நிற்கலாம் you can cast the devil out பிசாசை துரத்தலாம் and you can refuse to give place to the devil அவருக்கு இடம் கொடுக்க நீங்கள் மறுக்கலாம் and we must be vigilant and watchful against the devil பிசாசுக்கு நாம் கவனமுள்ளவர்களாக விழித்திருக்க வேண்டும் these are the biblical prescriptions இவைகள்தான் வேதத்திலே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறவைகள் never once the bible teaches us to bind the devil eppozhudume vedathile namakku pisasai kattungal endru namakku kodukapadave illai if you resist the devil he will run away pisasai eduthu nirpeergal enal avan odi povan but if you bind the devil he cannot run away you will have to carry him katti poduvirgal endru sonnal avan oda maatan avana thooki dhaan sella vendum so beloved this is not logical this is not according to the bible aguve idu paguthervi ketradha kedaiyadhu vedathin adipadiyilum sari kedaiyadhu so first reason why we should not attempt to bind that devil is that the bible does not permit us to do it mudhalavathu kaaranam yen pisasai kattakoodadhu endru sonnal vedam namakku anumathi kodukkiradhillai number 2 rendavadhaga god's purpose is the devil must be free today indraikku devanudaiya sittam pisasu விடுதலையோடு செயல்பட வேண்டும் and he will be bound only during millennium அவன் 1000 வருட அரசாட்சியின் பொழுது மட்டுமே கட்டப்படுவான் turn with us to book of revelation 20th chapter வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள் the first 3 verses to you முதல் 3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் then I saw an angel coming down from heaven having the key to the bottomless pit and a great chain in his hand ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் laid hold of the dragon the serpent of old who is devil and satan and bound him for 1000 years பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்தான் so his binding is all due only in future எதிர்காலத்தில் தான் கட்டப்படுகிற காரியமானது நிறைவேற போகிறது even after that 1000 years of the devil being bound அந்த 1000 வருடங்கள் கட்டப்படுகிற காலத்துக்கு பிறகும் கூட if you look at the third verse மூன்றாவது வசனத்தை பார்ப்பீர்கள் last sentence of the third verse மூன்றாவது வசனத்தோட கடைசி பகுதி after these things he must be released for a little அதற்கு பின்பு அவன் அது கொஞ்சம் காலம் விடுதலையாக வேண்டும் so beloved we should always keep ourselves within the eternal plan of god concerning the devil பிசாசை குறித்து தேவன் வைத்திருக்கிற நித்திய திட்டங்களுக்கு உட்படுத்தியே நாம் அடங்கி இருக்க வேண்டும் these are all the direct teaching of the bible இவைகள்லாம் வேதத்திலிருந்து நேரடியாக நமக்கு கற்பிக்கப்படுகிறவைகள் these are all the consistent teaching of the bible தொடர்ச்சியாய் நமக்கு நடத்தப்படுகிற போதனைகள் இவைகள் வேதத்திலிருந்து these are all the explicit teaching of the bible இவைகள்லாம் வேதத்திலிருந்து தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது any other passage must be interpreted only against the plain teaching of the bible வேறு எந்த ஒரு வசன பகுதியும் தெளிவாய் நமக்கு மீதியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தை ஒட்டி தான் நாம் வியாக்கியானிக்க வேண்டும் take for example book of matthew 16th chapter மத்தேயு 16வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் which people normally quote when they talk about binding the devil பிசாசை கட்டுகிறதை பற்றி பேசும்போது அநேகர் இந்த வசனத்தை குறிப்பிடுவார்கள் I will read the 19th verse 19வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் these were the words of the lord jesus christ to simon peter simon பேதுருக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் கொடுத்த வார்த்தைகள் i will give you the keys of the kingdom of heaven பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன் and whatever you bind on earth will be bound in heaven whatever you loose on earth will be loosed in heaven பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் சீமோன் பேதுருவுக்கு ஆண்டவராகிய இயேசு கொடுத்தது
சங்கிலி கிடையாது சாவியை தான் கொடுத்தார் and that was also a key it was not a key for the bottomless pit it was a key for the kingdom of god அதுவும் பாதாளத்துக்குரிய ஒரு சாவி கிடையாது தேவ ராஜ்யத்துக்குரிய சாவி in other words god used peter to open up the kingdom of god for various people groups to enter into the kingdom of god अनेक ஜன கூட்டத்தார் தேவ ராஜ்யத்துக்குள் நுழையும்படியாக பேதுருனிடத்திலே பரலோக ராஜ்யத்தின் சாவியை தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் if you read the book of acts very carefully அப்போஸ்தல நடபடிகளை நீங்கள் தெளிவாக வாசிப்பீர்களானால் god used simon peter as the first candidate to open up the kingdom of god for people of various backgrounds to enter in பல்வேறு விதமான இனத்தினரை மக்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளாக சேர்ப்பதற்கு பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை திறந்து கொடுத்தது பேதுரு for example if you look at the second chapter of acts of the apostles அப்போஸ்தல நடபடிகள் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் there we have the day of pentecost அங்கே பெந்தகோஸ்த் நாள் who preached on that day அந்த நாளில் யார் பிரசங்கித்தது it was simon peter who preached சீமோன் பேதுரு தான் அன்றைக்கு பிரசங்கித்தார் following his sermon அவருடைய பிரசங்கத்தை தொடர்ந்து 3000 jews they entered the kingdom of god 3000 யூதர்கள் அன்றைக்கு தேவராஜ்யத்தை அடைந்தார்கள் when you come to the 8th chapter of acts of the apostles எட்டாவது அதிகாரத்தை பார்ப்பீர்களானால் that was in samaria அங்கே சமாரியாவிலே philip had already preached the gospel to them ஏற்கனவே philip சுவிசேஷத்தை பிரசங்கித்து விட்டான் the holy spirit was not poured upon him பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்படவில்லை simon peter came there அங்கே சீமோன் பேதுரு வருகிறார் and he prayed for them அவனுக்காக ஜெபித்தான் the holy spirit was poured பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டது so the holy spirit inducted these people into the kingdom of god இந்த மக்களையும் தேவராஜ்யத்துக்குள்ளாக ஆவியானவர் நடத்தினார் so samaritans were half jews இந்த சமாரியர்கள் அரை யூதர்கள் and now when you come to the 10th chapter of acts of the apostles 10th அத்தியாயத்துக்கு நீங்கள் வருவீர்களா there we see peter preaching to a family of gentiles and that was the family of cornelius கொர்நேலியுவின் வீட்டிலே புறையினத்தார் மத்தியிலே பேதுரு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம் as he was preaching the holy spirit was outpoured அங்கே அவன் பிரசங்கிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் so to open up the kingdom of for the jews god used simon peter யூதர்களுக்கு தேவராஜ்யத்தை திறக்க பேதுருவை தேவன் பயன்படுத்தினார் and to open up the kingdom of god to samaritans the half jews god used simon peter அரை யூதர்களாகிய சமாரியர்களுக்கு தேவராஜ்யத்தை திறப்பதற்கு பேதுருவை தேவன் பயன்படுத்தினார் and to open up the kingdom of god to the gentiles god used simon peter புறையினத்தாருக்கு தேவராஜ்யத்தை திறந்து கொடுப்பதற்கும் பேதுருவை தேவன் பயன்படுத்தினார் but in the times of jesus there were several scribes and pharisees ஆனால் இயேசுவானவருடைய காலகட்டத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக வேதபாரர்களும் பரிசேயர்களும் இருந்தார்கள் they were thinking they were having the keys for the kingdom of god தேவனுடைய ராஜ்யத்துக்கான சாவிகளை இவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணி கொண்டார்கள் and what did jesus rebuke them about இயேசுவானவர் அவர்களை என்ன சொல்லி கண்டித்தார் you think like that அப்படியாக நீங்கள் எண்ணுகிறீர்கள் you also don't நீங்களும் உள்ளே போவதில்லை you don't allow others also to enter மற்றவர்களையும் உள்ளே நுழைய நீங்கள் அனுமதிப்பதில்லை so beloved these keys of the kingdom of god and binding and loosing is only speaking the word of god with authority to get people into the kingdom of god nothing more இந்த கட்டுகிறது கட்ட அவிழ்ப்பது இந்த சாவியை வைத்திருப்பதெல்லாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக மக்களை கொண்டு வருவதற்கு ஏதுவான வார்த்தைகளே தான் வேற ஒன்றும் கிடையாது and then when you come to matthew 18th chapter மத்தேயு 18வது அத்தியாயத்துக்கு வரும்பொழுது and when you read from verses 17 to 20 ஏழாவது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது there is somebody who is erring he is constantly he is committing a sin தொடர்ச்சியாக பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிற ஒருவன் and then you are trying to counsel him but he doesn't listen அவனுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறீர்கள் இப்பொழுது அவன் கேட்க மாட்டேங்கிறான் and what are we supposed to do என்ன செய்ய வேண்டும் if he refuses to hear them then tell it to the church அவன் கேட்க மறுத்தால் சபைக்கு கொண்டு வர வேண்டும் if he refuses even to hear the church let him be to you like a heathen or a tax collector செவி கொடுக்காமல் போனால் சபைக்கும் செவி கொடுக்காமல் போனால் அவன் உங்களுக்கு காரணை போல மாறட்டும் then jesus said அதுக்கு பிறகு இயேசுவானவர் சொல்றார் whatever you bind on earth will be bound in heaven என்னத்தையெல்லாம் பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் whatever you loose on earth will be loosed in heaven நீங்கள் பூலோகத்திலே எதையெல்லாம் கட்ட அவிழ்க்கிறீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் no reference to satan here இந்த இடத்துல பிசாசுக்கான எந்த ஒரு குறிப்பும் சொல்லப்படவில்லை we read about church discipline இங்கே சபை ஒழுக்கத்தை பற்றி வாசிக்கிறோம் so this binding and loosing were judicial terms ஆகவே இந்த கட்டுகிறதும் கட்ட அவிழ்க்கப்படுகிறதும் சட்டரீதியான So here Jesus was telling whatever you do by way of discipline with your authority here on earth that I will endorse in heaven நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின் பிரகாரமாக இங்கே நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நான் பரலோகத்திலே உங்களுக்காக ஊர்ஜிதப்படுத்துவேன் there is no reference to satan here don't be mistaken if anybody quotes that scripture ஆகவே பிசாசுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இந்த வசனங்களில் கொடுக்கப்படவில்லை ஆகவே இந்த வசனத்தை எடுத்து பிசாசை கட்டலாம் என்று யாராவது சொன்னால் ஏமாந்து விட வேண்டாம் then some people immediately think about that what about binding the strong man ஒரு சிலர் உடனே சொல்வார்கள் அந்த பலவானை கட்டுவது என்றால் என்ன Matthew 12th chapter மத்தேயு 12வது அத்தியாயம் verses 28 and 29 28 29வது வசனங்களை பாருங்கள் Jesus was casting out demons இங்க பிசாசுகள்
தீமைகளை இயேசுவானவர் துரத்தி கொண்டிருக்கிறார் and people were saying that oh he is casting out devils only with the ruler of demons பிசாசுகளுடைய தலைவனை வைத்துக் கொண்டுதான் இவர் பிசாசுகளை துரத்துகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்தது Jesus gave an explanation in defense இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்கொண்டு இயேசுவானவர் விளக்கம் கொடுக்கிறார் verse 28 and 29 28 29 வசனங்களை பாருங்கள் if I cast out demons by the spirit of god surely the kingdom of god has come upon you நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது or else how can one enter a strong man's house and plunder his goods unless he first binds the strong man அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலோடிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் in other words jesus was saying that unless you tackle the strong man you cannot take out his plunder his goods பலவானை கட்டினால் ஒழிய அவனை வீழ்த்தினால் ஒழிய அவனுடைய சொத்துக்களை நீங்கள் அபகரிக்க முடியாது that was the way people were robbing or thieving people those days அக்காலத்திலே திருடுகள் நடந்தது அப்படியாகதான் so he was jesus christ was quoting an example ஆகவே ஒரு உதாரணமாய் இந்த ஒரு காரியத்தை இயேசுவானவர் பயன்படுத்துகிறார் who is the stronger man அந்த பலவானுக்கு மேலானவன் யார் if you turn with us to luke's gospel 11th chapter luke 11வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வருவீர்களா verses 21 and 22 21 22வது வசனங்களை பார்ப்பீர்களா strong man fully armed guards his own palace his goods are safe ஆயுதம் தரித்த பலவான் தன் அரவணையை காக்கிறபோது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும் but when a stronger than he comes upon him and overcomes him he loses his goods அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயானால் அவன் நம்பி இருக்கிற சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக்கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான் in other words jesus was trying to explain to his people அவர் வார்த்தைகளை இயேசுவானவர் தன்னுடைய ஜனங்களுக்கு விளக்க முற்படுகிற காரியம் i am not just casting out devil by the ruler of the devil பிசாசுகளை பிசாசுகளுடைய தலைவனை வைத்துக்கொண்டு நான் ஒன்றும் துரத்தவில்லை devil is strong பிசாசானவன் பலவான்தான் and i am a stronger man அவனிலும் பலவான் and that's what jesus did on calvary adidan kalvari siluvile aandavaraga yesu seidar and because of that victory and the vetri nimittam today wherever you go and preach the gospel the captives are released from the clutches of satan indraikku suvisesham engellam prasangikkapadugirado அகப்பட்டிருக்கிறவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள் so beloved there is no direct teaching about binding the devil in the scriptures don't try to do it it only will land you in unnecessary trouble பிசாசை கட்டுகிற ஒரு காரியமானது வேதம் எங்குமே நமக்கு சொல்லப்படவில்லை தயவு செய்து இதிலே முட்படவேண்டாம் இது உங்களை ஒரு ஆபத்துக்குள்ளாக தான் தள்ளிவிடும் in the same way don't try to banish satan also அதே விதமாக பிசாசை ஒழிக்கலாம் என்றும் நீங்கள் முற்பட வேண்டிய அவசியம் இல்லை sometimes you know we come towards a demon possessed man சில சமயத்தில் பிசாசு பிடித்தவனை பார்த்து and he begins to manifest சில சமயத்தில் அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான் and then we ask the devil will you go to the bottomless pit நீ பாதாளத்துக்கு போகிறாயா என்று கேட்கிறோம் and the devil will say yes i will go அந்த பிசாசு சொல்லும் நான் போறேன் you know the devil is a liar பிசாசே பொய்யன் and he can tell 1000 lies like that அவ்விதமாக 1000 பொய்களை அவன் சொல்லுவான் so why do you want the devil to tell something to you ungalku pisasu indha vidhamana poigalai pesa yen anumathi kudukireer but jesus never let the devils and specified where they should go eppozhudume aandavaraga yesu pisasugal nirnayithu avigal enga poga vendum endru sonnadhe kedaiyadhu he never sent them to the bottomless pit avidhamana baadalathukku anuppapatta anubhavame onrum illai only once he sent them that to at their request into pigs ore oru samayam avigalunudaiya viruppathin prakaramaga pandrigalukkullaga anuppi vittar so that's not a general ஆகவே அது ஒரு விதிமுறையாகாது only after millennium he will be thrown into the bottomless pit 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு மட்டுமே தான் அவர் அந்த பாதாளத்துக்குள்ளாக தூக்கி எறியப்படுவான் during the 1000 years he will be bound 1000 வருட அரசாட்சியின் பொழுது அவன் கட்டி வைக்கப்பட்டிருப்பான் after to that 1000 year reign he will be thrown into the bottomless pit as we read in revelation 20th chapter வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பிரகாரமாக அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகுதான் அவன் பாதாளத்திலே தள்ளி விடப்படுவான் there is another thing you also should be careful about மற்றும் ஒரு காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் don't try to burn satan பிசாசை எரித்து விடும்படியாக ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் there are people who say oh satan i burn you ஒரு சில சொல்வாங்க பிசாசு உன்னை எரித்து சுட்டு போடுகிறேன் that is not our job but we cannot do it அது நம்முடைய கிரியையும் கிடையாது நாம் செய்யவும் கூடாது now because we have a clear cut prophecy in the holy bible நமக்கு
வேதத்திலே நமக்கு தெளிவான ஒரு தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே turn with us to second Thessalonians second chapter 2 தெசலோனிக்கேயர் இரண்டாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள் there we are told when that will be done and who will do it யார் அதை செய்வார்கள் எப்பொழுது செய்வார்கள் என்று தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது second Thessalonians second chapter 2 தெசலோனிக்கேயர் இரண்டாவது அத்தியாயம் look at the 8th verse 8வது வசனத்தை பாருங்கள் then the lawless one will be revealed whom the lord will consume with the breath of his mouth and destroy with the brightness of his coming neekapadumbodhu anda akramakaran velippaduvan avarai kartar tammudiya vaayin swasathinale alithu tammudiya varugiyin prasanathinale naasam pannuvar so only during the second coming of the lord jesus christ you know he will be totally burnt andavaraga yesu christunude rendavathu varugaiyin poludhu maatrame dhaan avan sutterikapadugiran now until then you and I are not supposed to be doing what we are not supposed to be doing adu varaiyilum neengalum naanum seiyakoodada kaariyathile eedupadamal irukka vendum you know beloved if god has no use for satan he would have fried him long long ago பிசாசுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்று ஆண்டவர் அப்பொழுதே தெரிந்திருந்தது இருக்கும் என்று சொன்னால் அன்றைக்கே வருத்தம் எடுத்திருப்பார் so he has not done it அது செய்யவே இல்லை so don't cross your limits ஆகவே உங்களுடைய வரம்புகளை நீங்கள் மீற வேண்டாம் and one more thing we want to warn you again இன்னும் ஒரு காரியத்தை குறித்து உங்களை எச்சரிக்க வேண்டும் don't ever blaspheme satan பிசாசை ஒருபோதும் தூஷிக்க வேண்டாம் don't ever curse satan பிசாசை ஒருபோதும் சபிக்க வேண்டாம் even michael the archangel when he was contending about the body of moses he was very careful மோசேனுடைய சரீரத்தை பற்றி தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மிகாவேல் தூதனும் கூட அந்த பிரதான தூதனும் கூட அவனும் ஜாக்கிரதையாக இருக்கிறார் so we need to be very careful ஆனா மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் we are supposed only to resist him but we are not supposed to ever blaspheme him or curse him எதிர்த்து நிற்க வேண்டுமே தவிர அவனை தூஷிக்கவும் கூடாது சபிக்கவும் கூடாது even angels don't attempt to do it தேவ தூதர்களும் கூட அதை செய்ய முற்படுகிறது இல்லை today in christianity in the name of spiritual warfare too much of excessive things which are not written in the scriptures or practice aavikkuriya poraattam engra perile indrikku kristava vattarangalile vedathin adippadiyil illada aneega kaaryangalai janangal seigirargal people are doing it it is an excitement but nothing actually happens janangal seigirargal or utsaagathodu seigirargal ondrum nadakkiradhu kedaiyadhu you pray unto god priyamanavargale neengal aandavaridathil jebiyungal get yourself spiritually equipped aavikkuriya oru ஆவிக்குரிய விதத்தில் உங்களை தரித்துக் கொள்ளுங்கள் and then you keep on reading the word of god தொடர்ச்சியாக வசனத்தை படியுங்கள் go and preach the pure gospel தெளிவான சத்தியத்தை சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் as you preach the gospel is the power of god to deliver people சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களை விடுவிக்கக்கூடிய வல்லமை இந்த சுவிசேஷத்தில் தான் உண்டு do not attempt to bind satan பிசாசை கட்டும்படியாக முற்பட வேண்டாம் don't try to banish satan பிசாசை ஒழிக்கும்படியாக முற்பட வேண்டாம் don't ever try to burn satan பிசாசை எரிக்கும்படியாகவும் முற்பட வேண்டாம் don't ever blaspheme satan பிசாசை தூஷிக்கவும் வேண்டாம் keep yourself within the biblical boundaries வேதத்தினுடைய வரம்புகளுக்குள்ளாக உங்களை நிறுத்துங்கள் god bless you கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா gracious heavenly father கிருபையுள்ள கர்த்தாவே thank you for all the rich lessons that we are learning on spiritual warfare ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற நல்ல போதனைகளுக்காக உமக்கு நன்றி when there is so much of inspiration in your bible why should we go after vain imagination இவ்வளவு அருமையான வெளிப்பாடுகள் உம்முடைய வசனத்திலே இருக்கும் பொழுது ஏன் வீணான காரியங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் oh god help us to stay within the boundaries of what is written எழுதப்பட்டிருக்கிறவைகளினுடைய வரம்புகளுக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ள கற்றுதாரும் thank you lord that your word is supreme உம்முடைய வார்த்தை உன்னதமானது என்பதற்காக உமக்கு நன்றி thank you lord your word is not only supreme it is also sufficient உன்னதமானது மாத்திரமல்லாமல் போதுமானதாகவும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி thank you for this protection இந்த பாதுகாவலுக்காக உமக்கு நன்றி thank you for the safety and victory when we keep ourselves within your word இந்த வரம்புகளுக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு இருக்கிற பாதுகாவலும் வெற்றிக்காகவும் உமக்கு நன்றி thank you for the sword of the spirit ஆவியின் பட்டயத்திற்காக உமக்கு நன்றி give you glory and honor உமக்கு மகிமை துதி செலுத்துகிறோம் in jesus name we pray இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்